காக்கை தீவு. யாழ் நகரிலிருந்து மேற்காக சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் நாவந்துறை அடுத்து அமைந்துள்ளதுதான் காக்கை தீவு. அருகில் சென்றதுமே காற்றில் மிதந்து வந்த மீனின் வாடை காக்கதீவிற்கு வந்துவிட்டோம் என்பதை உணர்த்தியது. கிராமத்திற்குள் நுழைந்ததும் ஆங்காங்கே அமைந்திருந்த குடிசை வீடுகளும் அதனிடையே சில கட்டட வீடுகளும் வீதியில் ஓடி தெரியும் சிறுவர்களும் கடையோரமாய் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் ஆண்களும் சந்தையில் மீன் வாங்குவதற்காக விலை பேசிக் கொண்டிருக்கும் வியாபாரிகள் என அப்பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டது. அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் கான்கள் கடலுடன் கலக்கும் இடம் குப்பைகளால் நிறைந்து இருக்கிறது. ஈக்கள் அதன் மேல் குடித்தனம் நடத்தியது. எல்லா இடமும் அகற்றப்பட்டு கழிவுகள் இங்கேதான் கொட்டப்படுகிறது. வீதியால் போய் வரும் மக்களின் நிலையையும் அயலில் வசிப்பவர்களின் ஆரோக்கியத்தையும் பற்றி கொட்டுபவர்கள் சிந்திப்பதில்லை என ஆதங்கத்துடன் குறிப்பிடுகின்றனர். மாநகர சபையினர் கொட்டும் குப்பைகளை கிளறும் காகங்கள் தம் வீடுகளின் மேல் தூக்கி வந்து அவற்றை போட்டு விடுகிறது எனவும் அவர்கள் ஆதங்கப்படுகின்றனர். குப்பைகள் குவிந்து மலை போல் இருக்கிறது. இங்கும் மக்கள்தான் வாழ்கின்றார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். காக்கைதீவு என்ற மீனவ கிராமத்தில் அதிகமாய் அன்றாடம் கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவ குடும்பங்கள் தான் வசிக்கின்றனர். இரண்டு இறங்குதுறைகள் புனர்நிர்மாணம் செய்யப்பட்டு மக்களின் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டுள்ளது. இவை ஜெய்கா நிறுவனத்தின் உதவி திட்டத்தின் கீழ் 30 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கும் காக்கைதீவு செல்கிற மீன் வியாபாரிகளும் நாவன்துறை மீன் சந்தைக்கு முன்பாக கூடுவார்கள். காக்கைதீவு சந்தை கலுண்டாய் வீதியும் வட்டுக்கோட்டையும் சந்திக்கும் பகுதியில் அமைந்திருக்கிறது. யாழ்ப்பாணத்தில் உள்ள மீன் சந்தைகளில் ஓரளவு வசதியாக உள்ள சந்தைகளில் இந்த சந்தையும் ஒன்று. விடியற்காலையிலிருந்து மதியம் 11-12 மணி வரை கூடி பின் கலையும். ஒட்டி, ஓரா, திரளி, முரல், வெடிமுரல், கலவாய், செவ்விளை, வெள்ளை விளை என மீன் வகைகளும் இறால், கணவாய், நண்டு என்பவையும் அந்த மாதிரியாக கிடைக்கும். இரவு நேரத்திலும் இச்சந்தை இயங்குவதற்கு வசதியாக பிரதேசபையால் மின் இணைப்பு விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன் வியாபாரிகள் மட்டுமல்லாது பாவனையாளர்களும் பயனடைந்துள்ளனர். காக்கைதீவு இறங்குதுறையில் கூறுவிலை மண்டபத்திற்கு அருகாமையில் சுமார் 20 லட்சம் செலவில் சகல வசதிகளுடனும் அமைக்கப்பட்டு இச்சந்தையானது இயங்கி வருகிறது. வலிதமிக்கு பிரதேசத்தில் உள்ள 7 சந்தைகளில் இந்த சந்தை மட்டுமே மாலை 4 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை இயங்கி வருகிறது. சந்தை முதன்மை வீதியோரத்தில் இயங்கியமையினால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது. இதனால் பயனாளிகள் மற்றும் வியாபாரிகளின் நன்மை கருதி புதிதாக அமைக்கப்பட்ட மீன் சந்தையில் வைத்து கடலுணவுகளை விற்பதற்கு வசதியாக சந்தைக்கு மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. கடும் மழை காலங்களில் இவ்வாறான கடலோரத்தை அண்டிய தாழ்நில பிரதேசங்களில் வாழும் மக்கள் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். மழை வெள்ளம் காரணமாக இப்பகுதி மக்கள் இடம்பெயர்ந்து இடைத்தங்கள் முகாம்களிலும் கடந்த காலத்தில் தங்கியிருக்கின்றனர். இவ்வாறு பெய்யும் மழை காரணமாக காக்கைதீவு பகுதியில் வசிக்கும் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுவது வழமை. இங்குள்ள இன்னொரு சிக்கல்தான் குப்பை மேடு. கொட்டப்படும் குப்பைகளிலிருந்து அயலுள்ள பிரதேசமான நவாலி, ஆனைக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு தொற்று நோய்களை ஏற்படுத்தக்கூடிய ஈக்கள் மட்டுமின்றி நோய்களும் பரவுகிறது. சுற்றுச்சூழல் மாசுபடுவதாகவும் அப்பிரதேச மக்களால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. குறித்த பகுதியில் குப்பைகள் கொட்டப்படக்கூடாது என கோரி மக்கள் பாரிய ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்ததோடு நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்திருந்தனர். இவ்வாறான நிலையில் கொட்டப்படும் குப்பை கழிவுகள் முறையாக பராமரிப்பு செய்யப்பட வேண்டும் எனவும் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு ஏற்படாத வண்ணம் அவை பார்க்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இருந்தும் பலனேதும் ஏற்பட்டிருக்கவில்லை. காக்கைதீவு குப்பை மேட்டிற்கு தீமூட்டப்படுவதால் அப்பகுதியெங்கும் பெரும் புகை மண்டலம் சூழ்ந்திருக்கும். இதன் காரணமாக குப்பை மேடு காணப்படும் வீதியினூடாக போக்குவரத்துகளும் ஸ்தம்பிதமடையும். யாழ்ப்பாணம் மாநகரசபைக்குட்பட்ட பிரதேசத்தில் சேகரிக்கப்படும் குப்பை கழிவுகள் யாழ்ப்பாணம் கலுண்டாய் வீதியில் உள்ள குறித்த குப்பை மேட்டில் கொட்டப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாணத்தின் குப்பை மேடாக வறிய மக்கள் வாழும் காக்கைதீவு பகுதி உள்ளூராட்சி சபைகளின் குப்பை கழிவுகளை கொட்டும் பிரதேசமாக மாறியிருக்கிறது. இந்த பகுதி மக்களின் குரல்கள் எம்மவர்களால் நசுக்கப்படுவதும் வாழ்வின் சகல வளங்களையும் இழந்து நிற்கிறோம் என்று பறைசாற்றி நிற்கிறது. இந்த பகுதியில் அமைந்திருக்கும் குடிசைகளும் குப்பைகளும் தான் இங்கு எஞ்சியிருக்கிறது.